இவர்தான் டைட்டில் வின்னர்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தர பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு வெளியில அனுப்புனது மக்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கமல் சார எதிர்த்து பேசினதாலதான் பிரதீப் அவரை வெளியில அனுப்புனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரதீப் அவர் ஆரம்பத்துல இருந்தே பேசுற கருத்துக்கள் வீட்டுக்குள்ள யாருக்கும் பிடிக்கல, வெளியிலயும் சில பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டுதான் இருக்காங்க. ஆனாலும் அவரை பிடிச்ச ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் சொல்ற விஷயங்கள் வந்து வீட்டுல வேற யாருமே கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறது இல்லையா, அவர் மட்டும்தான் பேசுறாரா, அதை மட்டும் ஏன் பாக்குறீங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில கமல் சாரும் இன்னைக்கு கேட்ட சமயத்துல பிரதீப் அவர் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து கெட்ட வார்த்தை இதெல்லாம் கேட்டுதான் வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து பேச வந்தாரு. கமல் சார் உடனே வந்துட்டு பிரதீப் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பேசி முடிவெடுத்துட்டு வந்து பிரதீப் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கறத பத்தி முடிவெடுத்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்தது இதுவரைக்கும் எந்த சீசன்லயுமே இப்படி நடக்கல அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சீசன்ல என்னதோ விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம பாத்திருக்கோம். ஆனா பிரதீப் அவர் வந்து இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அதனால உங்களை வெளியில அனுப்புறோம்னு சொல்லி குறிப்பிட்டு இந்த விஷயங்களை சொல்லிதான் வெளியில அனுப்பியிருக்காங்க. அதுவும் டாய்லெட் போன சமயத்துல இவர் வந்து டோர் லாக் பண்ணாம போயிட்டாரு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்க குற்றச்சாட்டா முன் வச்சதால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதவங்க கண்டிப்பா அங்க இருக்க கூடாது, அதுக்காக யாரா இருந்தாலும் போராடலாம், யாரா இருந்தாலும் நியாயத்தை கேட்கலாம், எனக்கு அந்த கோபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்துட்டு சொன்னாங்க. இவங்க யாரும் அதை ஏத்துக்கலனா நானும் வந்துட்டு பிரதீப் அவர் கூட சேர்ந்து அப்படியே வெளியில போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொன்னாரு. இதை கண்டிப்பா தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் பேசினாரு. நிறைய விஷயங்களுக்கு கமல் சார் கிட்ட இருந்து நாங்க கோபத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனா பிரதீப் அவருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த இடத்துல பேசி அடுத்து அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவரை வர வச்சாங்க, ஒருவேளை அவருக்கு ஏதாவது மனநல பிரச்சனைகள் இருக்கா, என்ன பிரச்சனை அவருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில அனுப்பி இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வார்னிங் கொடுத்திருக்கலாம். இப்ப உடனடியா வெளியில அனுப்பி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க, உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறோம்னு சொல்லி வெளியில அனுப்புனது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் தான் டைட்டில் வின்னரா வருவேன், நான் தான் வெற்றியாளர் அப்படின்னு கனவோடு பிரதீப் அவர் விளையாடிட்டு இருந்தாரு, இது அவருக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்னங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா வீட்டுக்குள்ள அவர் பேசின கருத்துக்கள் சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்க முடியாம இருந்துச்சு. அவர் ஒரு நல்ல போட்டியாளர், ஆனா இடம் பார்த்து பேசாம போயிட்டாரு, ரூல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரியா பார்த்து கேம கரெக்டா விளையாடணும்னு நினைச்சாரு, ஆனா சில விஷயங்கள் அவரை வந்து வெளியில அனுப்பிருச்சு. இன்னைக்கு காலையில கூட பிரதீப் அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, என்னோட பர்சனாலிட்டினால என்ன நிறைய பேருக்கு சுத்தமாவே பிடிக்காது, நிறைய இடத்துல இதனால பிரச்சனை ஆயிருக்குன்னு. அதே போலதான் இந்த பிக் பாஸ் வீட்டிலயும் ஆயிருக்கு, அவருடைய இயக்குனர் கனவு, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல உடைஞ்சு போயிருக்கு. நிறைய பேர் பிரதீப் அவருக்கு ஆறுதலா நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ளயும் நிறைய பேர் எல்லை மீறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காங்க, இவங்களையும் நீங்க தட்டி கேட்கணும் கமல் சார் அப்படிங்கிற கருத்துக்களும் வந்திருக்கு. பிரதீப் அவர் வெளியில போகும்போது நீங்க என்ன நினைச்சீங்க, உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் பார்த்தப்ப என்ன தோணுச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.